தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க, நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். என்னமல்ல படுபாவி பசங்க இப்படி பண்ணிட்டாங்க. நானும் வந்து பிஜேபி தோத்துரும், காங்கிரஸ் தான் வரும், இந்தியா கூட்டணி தான் வரும், ஆனா தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சேன். சரி விடுங்க, என்னோட ப்ரெடிக்ஷன் என்னைக்கு தான் மிஸ் ஆகாம இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த 5 வருஷம் வந்து பிஜேபி வந்து வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு தான் ஆட்சி பண்ண வேண்டியிருக்கும். அண்ணா ஒரே வாட்டி தாவுண்ணா, என்ன பாக்குறீங்க, அந்த ஆள் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆல்ரெடி 5 வாட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று தாவிட்டு இருந்தவர் தான். ராமர் கோவில் கிடைச்ச உடனே தூக்கி தூர போட்டாங்க அவங்கள. இப்பதான் புரியுது அவங்களுக்கு ராமர் கோவிலுக்காக தான் இவ்வளவு நாள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இன்னையோட இந்த பயிலுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஓகே ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் எலெக்ஷன், நம்ம யாரு யாரு வின் பண்ணாங்க, யாரு வின் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லைதான். ஆனா நம்ம கட்ட வேண்டியது கட்டணும், வாங்க வேண்டியது வாங்கணும். பட் இருந்தாலும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 10 வருஷம் அவங்களே இருந்துட்டாங்க, இன்னொரு 5 வருஷம் இவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், நடக்கல. பட் இருந்தாலும் இது ஒரு டஃப் ஃபைட், பப்பு பாய் ஃபாட் வெல், ஒரு வெற்றிகரமான தோல்வி என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும். இருந்தாலும் ஒரு வாட்டி அந்த பிஎம்மா வந்தா நல்லா இருக்கும். தவளை தாவு தாவு. நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதுல எதனா ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு ஆட் வரும். ஆட்ல வந்து என்ன வரும், எதனா புண்ட மாதிரி கேம் வரும். அந்த மாதிரி கேமை மட்டும் சூஸ் பண்ணி நான் வந்து ஒரு எபிசோட்ல ஒரு கேமா ஆடலாம் அப்படின்னு. இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கேமை எடுத்து சூஸ் பண்ணி அந்த கேமோட எண்ட், அதாவது லாஸ்ட் லெவல் வரைக்கும் போய் முடிச்சு காட்ட போறேன். எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் முடிச்சு காட்டுவேன். பேட்டரி 3 இருக்கு, சார்ஜ் போட்டிருக்கேன், இது காலியான அதை போடுவேன், அது காலியான அதை போடுவேன், 3 பேட்டரியை மாத்தி மாத்தி போட்டு. ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. வெல்கம் பேக் டு சாட்யுவர்ஸ். தம்ப்நெயில பார்த்துட்டு வந்து என்ன நீங்க வானவில் நினைச்சீங்கன்னா, கொட்டையை அறுத்து போடுவேன். இந்த கேம் வந்து ஒரு LGBTQ பேஸ்ட் கேம், ஆட்ல வந்துச்சு. சும்மா உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா, ஓகே ஜூன் மாசம் இதை போட்டு அந்த தம்ப்நெயில அதெல்லாம் மஜாவை வச்சு என்ன நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் வியூஸ் ஏத்தலாம்னு நினைச்சு இந்த கேமை சூஸ் பண்ணிருக்கேன். கேம் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இருங்க, சவுட்டு பெட்டி மாட்டலன்னா சவுண்டு. Don't eye on my boyfriend. Leave the gym. Retail it. Will be mine soon. Hey, mala, enna thalli uttiyare. Hey, can you give me a hand? Hope you are fine. Introduce yourself. This girl tripped me. She's a friend of mine. I think it was by mistake. I will have my eyes on you. Check out yourself. Nammale nammala paathukonam. Oh no. I must work out to impress Joe. I must hire a good gym instructor. ஜோன் அந்த பொண்ணு கிடையாது, அந்த பையன். I need a good male instructor. Sorry, I'm the only instructor in this gym. Would you like to enroll? பையன் இன்ஸ்ட்ரக்டர் இல்லையா? சோ பொண்ணு மட்டும் தான் இருக்கு. நான் ஓகே வான அந்த பொண்ணு கேக்குது. ஆபத்துக்கு பாவம் இல்ல. Yes. Okay, I will give it a try. Follow the meal plan for weight loss. ஃபர்ஸ்ட் weight-ஐ குறைக்கணுமா? weight-ஐ குறைக்கிறதுக்கு இப்ப சாப்பாடு என்னென்ன எடுத்துக்கணும்னு இப்ப பாக்க போறோம். Collect 3 eggs, 3 முட்டை, collect 1 cheese. ஒரு சீஸ் ஸ்லைஸ், ஸ்காலியன்ஸ் 2, பிரெட் 2, ஆப்பிள் 1. சாப்பிட்டு ஒரே நாள் வெயிட் குறைக்கிறேன் பாருங்க. இது எப்படின்னா, அந்த பையனை ஒன்னு அந்த பையனை கரெக்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த இன்ஸ்ட்ரக்டரை கரெக்ட் பண்ணலாம். நமக்கு எது கரெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட் பரேடா? பரேடுக்கு எப்படி ப்ரோ போகணும்? ஸ்ட்ரைட்டா போங்க ப்ரோ. After 7 days, 7 நாள் ஆயிடுச்சு. ஒரு வாரம் இப்படி சாப்பிட்டே வெயிட் குறைஞ்சிருச்சான். அவன் எவ்வளவு நாள் டயட் இருக்கான்? நல்லா 1.5 வருஷமா டயட் இருக்கேன். ஓகே, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6-pack வைக்க போறோம். நம்ம ரன் ஆன் ட்ரெட்மில் அட் ஸ்பீட் ஆஃப் 30 minutes. The green lane nikkanum, malayam pogakudadu. Okay, mudichitta. Enna avada kudukuran? Hey Sam, I have a dad to bear boys party next month. No do butterball joining. Poa unakaga na edhey seva adangumalanga veerirudu. Back to your rocks out. Leave it to Joe. Complete workout. அந்த பையன் கூட போனா ஒரு ஹார்ட் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணா இந்த பொண்ணுக்கு ஒரு ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகும். பையன் கூட போ. நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு நான் ஜோக் கூட போறேன். ஓகே போடலாம். என்னடா முடியுது, ரெண்டு சைடு குஞ்சு தொங்குற மாதிரி. அட்டி காஃபி ஷாப், நம்ம காஃபி ஷாப் போயிட்டோம். உனக்கு எங்க இதுல பாதி கூடு, என்ன குச்ச போட்டுற, பாதி பாதி குடிப்போம். வாடியா சக்காலத்தி. அதுக்கே ஆடு குடுக்கிற மாதிரி.
உம்மால சாவு. ஐயோ விழுந்துட்டியா எந்திரி, மறுபடியும் விழுந்துட்டியா, ஐயோ சினுங்கிறானே உம்மால, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காத, மரியாதை இருந்துக்க. நீ வா சொல்ல, நம்ம போவோம். ஓக்காணி நீ போடி உங்க sit somewhere else, head jealous. நம்ம ஒண்ணா உட்காரலாம். எங்க உட்காரது? Just him to move, punch him, sit on Joe's lap. மடியில உட்காருவேன். கத்தி சண்டை போட பாக்குறானுங்க, நான் எஸ்கேப் ஆகிறேன் அவன் போறான். Okay, question. மூணு question answer பண்ணுமா? What is the science of classifying living things called? Biology, racism. பார்த்தா பயாலஜி தானடா அது. வாட் எண்டட் இன் 1783 அமெரிக்கன் வார். அமெரிக்கன் வார்லாம் எப்போ முடிஞ்சது தெரியல, ஆனால் 1782 முடிஞ்சது தெரியும். வாட் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆன் எர்த்? மை மாம் ஸ்லாப் கிராவிட்டி. ஆப்வியஸ்லி மை மாம் ஸ்லாப் தான், என் அம்மா என்னை அடிச்சது கிடையாது, அதனால கிராவிட்டி. அமேசிங், யூ ஆர் எ ஸ்மார்ட் கிட். ஆட் போட்டு சாவடிக்கிறானுங்க. மேங்கோ ஜூஸ் வாங்க போனேன். மேங்கோ ஜூஸ் வாங்க போன இடத்துல அந்த டைலியை கேட்டேன், அந்த டைல் இல்லைன்ட்டாங்க. பதிலா இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா பாருங்க போடுறான். அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு தண்டை புண்டைய காட்டுறேன். ஒரு தண்டை புண்டை கொடுங்க. கண்ணாடி சார் அது. இது கூட பரவாயில்ல, ஆனா டைலி அளவு இல்ல. ஓகே, ரெஸ்டாரண்ட் போக போறோம், சாப்பிட போறோம். மொத்தம் எவ்வளவு எதுக்குறா கூட்டு வந்த? நம்ம தனியா தானே மீட் பண்ணிருக்கோம், எதுக்கு வாங்க இருக்கா? உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். வானவில் வாட்ச், நார்மல் வாட்ச், வானவில் வாட்ச். ஒத்தாவது இவங்க ஆடு போட்டு சாவடிக்கிறானுங்க. கேமுக்குள்ள ஆடு இல்ல, ஆட்ல தான் கேம் இருக்கு. சீக்கிரம் போட, ஆடு போடாதராடே. எனக்கு வேற வேர்த்து கொட்டுது, ஒழுகுது வேர்வை. ஓகே ஜிம்முக்கு போறோம் அகைன். ஹே வெல்கம் பேக், காம்ப்ளிமெண்ட். ஆஹா, கத்தி சண்டை மட்டும் இல்ல, குழாய் சண்டையும் போடுவோம். என்னது இது, ட்ரெயின் பண்ற மாதிரி தரலையே. ஒரே நாள் 6 lakh வருது. ஓகே தேங்க் ஹர். ஆஹா, அவன்கிட்ட கத்தி சண்டை கேக்குறான், இவன்கிட்ட குழா சண்டை கேக்குறான். டூ சம் புஷ்அப்ஸ் நான் சொல்லி தரேன். மொத்தா கிஸ் அடிக்கிறானுங்க. மொத்தம் இங்க இங்க அடிக்கிறானுங்க. ஓகே சொல்லி கொடுங்க டோலி. ஆஹா, இது நல்லா இருக்கே. இதுவும் கிஸ் அடிக்கிறான். டேய், ஜிம்முக்கு போறதே கிஸ் அடிக்கதான் நினைக்கிறேன். இது நானும் ஜிம் போலான் இருக்கேன். ஜிம்முக்கு போக கூட டோலி இல்லையே. போர் அடிச்சா ஒட்ட புளிய மரத்தில் தூக்கல் தொங்குகள் டோலி. பாட்டி உனக்கு நான் செரி ஸ்மூத்தி தரேன், என்னோட செரிய போட்டு இங்க பாருங்களேன். ஜோய விட இந்த பொண்ணுக்கு ஜெஸ்ஸிக்கு தான் இந்த ஹார்ட் ஏறிட்டு இருக்கு. இந்த கேமோட மோட்டோ என்னன்னா, கேம் ஆடுறவங்க லாஸ்ட் அந்த பொண்ணை இது பண்ணா அவன் ஸ்ட்ரைட்டு, அந்த பையனை இது பண்ணா அவன் வந்து வானவில்லை. நம்ம எதுவா எதுன்னு லாஸ்ட் சொல்றேன். லாஸ்ட் வரைக்கும் விளையாடிட்டு தான் யாருன்னு சொல்றேன். சீக்கிரம் முடியா, டைம் ஆகுதுரா. ஆல்ரெடி இந்த 43 நிமிஷம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. போற பக்கம் பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் போகும் போல. டான்ஸ் ரிமூவ் க்ளோத்ஸ், டான்ஸ் ஏ பண்ணுவோம். வந்து பேசுவானுங்களே, கத்தி சண்டை போடலாம். அவனுங்களை வேணா திட்டுங்க, ஆனா இவங்களை எல்லாம் திட்டுறது மீனிங்லெஸ். ஸோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கைஸ். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் தானே இருக்கு ஹார்ட். ஸோ அவ்வளவுதான் கைஸ். உங்களை அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40 இடத்தையுமே ஜெயிச்சுட்டானுங்க, இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அதனால தான் ஜெயிச்சுட்டா அப்படின்னு நினைக்கிறானுங்க. போன வாட்டி மாதிரி தான் இந்த வாட்டியும் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னே தான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஸோ நம்ம ஐயா என்ன நினைப்பார், இவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனால மேபி காங்கிரஸ் வந்துச்சுன்னா அடுத்த பிரைம் மினிஸ்டரே நம்ம ஐயா தான் நினச்சிட்டு இருக்காரு. போன வாட்டியும் பிஜேபி வருவோன்னு தான் இவங்க வந்து டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, அதே மாதிரி இப்போவும் பிஜேபி உள்ள வந்துருவோன்னு தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, டிஎம்கே இப்போ பிஜேபி கூட சேர்ந்தா என்னடா பண்ணுவீங்க?